ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, எவ்வளவோ வந்து சேல்ஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து டிஸ்கவுண்ட்லாம் பண்ணுறாங்க. அப்போ எப்படி ஃப்ளிப்கார்ட்டுக்கு லாபம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரெண்டு விதமாக வந்து லாபம் இருக்கும். சச்சின் பேன்சலுக்கும் பின்னி பேன்சலுக்கும் இருந்த நட்பும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வளர ஆரம்பிச்சிருந்தது. அப்போ ரெண்டு பேருமே ஒரு யோசிக்கிற விஷயம் என்னென்னா, இங்கே அமேசான் இருக்குது, இதே மாதிரி ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நம்ம ஏன் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ப்ரொமோஷன் பண்ணி எவ்வளவோ வந்து மார்க்கெட்டிங் பண்ணால் கூட இந்த ஃப்ளிப்கார்ட் அப்படின்ற நிறுவனத்துக்கு கொஞ்சம் கூட யாருமே வந்து ஆர்டரே பண்ணலை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8-9 நாள் வரைக்குமே யாருமே எந்த விதமான ஆர்டருமே பண்ணலை. ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை பெங்களூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க என்ன ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க, அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் அப்படின்றது வளர்ந்துருந்தது. இருந்தால் கூட இது மிகப்பெரிய வளர்ச்சியாக அப்படின்னா ரொம்பவே கம்மி தான். இந்தியா முழுக்க நேஷனல் லெவலில் பார்த்தே 100 பேர் தான் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்துடைய நிறுவனர்களான சச்சின் பேன்சல் பின்னி பேன்சல் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1981 August 5 அன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற சண்டிகரில் சத்யபிரகாஷ் அகர்வாலுக்கும் கிரண் பேன்சலுக்கும் மகனாக பிறக்கிறார் சச்சின் பேன்சல். இவருடைய அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்கிறாங்க, அதனாலே இவருடைய ஃபேமிலி ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அதே சமயம் இவர் பிறந்த ஓராண்டிலேயே 1982 அதே இந்தியாவில் இருக்கிற சண்டிகரில் பின்னி பேன்சல் பிறக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு பேங்க்கில் வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க, அதே சமயம் அம்மா ஒரு கவர்மெண்ட் செக்டார்ல வேலை பார்த்து வந்திருக்காங்க. அதனாலே இவருடைய ஃபேமிலி ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. சச்சின் பேன்சல் பின்னி பேன்சல் இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல பேன்சல் அப்படின்ற பேர் காமனா இருந்தாலும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்புமே இவங்களுக்குள்ள கிடையாது. சச்சின் பேன்சல் பொறுத்த வரைக்கும் செயின்ட் டான்ஸ் கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க. குறிப்பா சொல்ல போனா சயின்ஸ்ல அதிகமான ஆர்வம் செலுத்தி வந்தாங்க சச்சின் பேன்சல். அதே சமயம் பின்னி பேன்சல் பொறுத்த வரைக்கும் அவர் அந்த அளவுக்கு படிப்புல ஆர்வம் செலுத்தல, ஒரு நார்மல் ஸ்டூடெண்டா தான் இருந்திருக்காங்க. ஆனால் இவருக்கு மேத்தமேட்டிக்ஸில் அதிகமான ஆர்வம் இருந்திருக்குது. அதே சமயம் ஸ்போர்ட்ஸ்லையும் இவர் கவனம் செலுத்தி வந்திருக்கிறாங்க. இப்படி ஸ்கூல் லைஃப் பொறுத்த வரைக்கும் சச்சின் பேன்சல் பின்னி பேன்சல் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரும் யார் என்ன அப்படின்றதே தெரியாது. ஆனால் கோஇன்சிடென்ட்லாம் 2001 இவங்க ரெண்டு பேருமே இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லியில் ரெண்டு பேருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் சச்சின் பேன்சல் பின்னி பேன்சல் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்படி மீட் பண்ணிக்கிட்டால் கூட இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்ததா அப்படின்னா கிடையாது, நார்மலாக ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறாங்க, நார்மலாக தான் பேசி வந்திருக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருமே படிப்பில் கவனம் செலுத்தியிருக்கிறாங்க, ரெண்டு பேருக்குமே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் அதிகமான ஆர்வம் இருந்திருக்குது. ரொம்ப நல்லா படிச்சுட்டு 2005 ரெண்டு பேருமே அந்த ஐஐடியிலேருந்து வெளியே வந்துடுறாங்க. இப்படி வெளியே வந்ததுக்கப்புறம் சச்சின் பேன்சல் பொறுத்த வரைக்கும் டெக் பேன் அப்படின்ற ஒரு கம்பெனியில் சேர்ந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் பின்னி பேன்சல் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அமெரிக்கா கிளம்பி போகிறாங்க, அந்த இடத்துல இருக்கிற அமேசானில் சேர்ந்து இவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்படி கொஞ்ச காலம் போக ஆரம்பித்தது கிட்டத்தட்ட 3 கழித்து சச்சின் பேன்சலும் அதே அமேசானில் வேலை பார்க்குறதுக்காண்டி டெக்ஸ்பேன்லேருந்து வேலையை விட்டுட்டு அமெரிக்கா போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா தான் இவங்க ரெண்டு பேருக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ரொம்பவே ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆனது. எப்படி அப்படின்னா, சச்சின் பேன்சல் பொறுத்த வரைக்கும் அங்கே சீஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க அமேசானில். அங்கே அவர் என்னெல்லாம் நடக்குது, அந்த கம்பெனியுடைய டேர்ன் ஓவர் என்ன, எல்லாத்தையுமே வந்து சச்சின் பேன்சல் தான் கவனிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ பின்னி பேன்சல் பொறுத்த வரைக்கும் இவர் கவனித்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த சிஸ்டம் எப்படி இருக்குது, இந்த நெட்ஒர்க் எப்படி இருக்குது, அமேசான் எந்த மாதிரி பண்ணுறாங்க, எப்படி இவங்களால் ப்ராஃபிட்லாம் ஈட்ட முடியுது அப்படின்ற அத்தனை விஷயங்களையுமே பின்னி பேன்சல் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங்லேயும் இவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க, எந்த மாதிரி ப்ரொமோஷன்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே பின்னி பேன்சல் தான் கற்றுக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேருமே ரெண்டு விதமாக அமேசான் பற்றி கற்றுக்கிட்டு வந்த உடனே சச்சின் பேன்சலுக்கும் பின்னி பேன்சலுக்கும் இருந்த நட்பும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வளர ஆரம்பிச்சிருந்தது. அப்போ ரெண்டு பேருமே ஒரு யோசிக்கிற விஷயம் என்னென்னா, இங்கே அமேசான் இருக்குது, இதே மாதிரி ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நம்ம ஏன் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த ஆன்லைன் ரீட்டைலிங் பொறுத்த வரைக்கும் இந்த அமேசானுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஸும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு மாடல் வந்து ஒரு பிஸ்னஸ் மாடல் இவங்க தயார் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நம்ம அங்கே போய் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ரீட்டைலிங் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ இவங்க கொண்டு வந்த பணம் அப்படின்னு சொல்லும்போது 4 லட்சம் ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 லட்சம் ரூபாயை வச்சு நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அமேசான்லேருந்து இவங்க வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு 2007 இந்தியா வந்துடுறாங்க. ஒட்டு மொத்தமாக அந்த பிஸ்னஸ் பற்றி முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு அதே 2007 அக்டோபர் மாதம் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை பெங்களூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
இப்படி ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க என்ன ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா புக்கை தான். ஃபஸ்ட்டு புக்கை வந்து ஆன்லைனில் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால் நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காண்டி பின்னி பேன்சல் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, அமேசானோட அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்றனால பின்னி பேன்சல் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாப்பிங் மால்ஸ், லைப்ரரி இந்த மாதிரியான எங்கெங்கெல்லாம் இந்த புக்கு அதிகமாக தேவைப்படுமோ அந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே இந்த ஃப்ளிப்கார்ட் அப்படின்ற அவங்களுடைய நிறுவனத்தை வச்சு ஆர்டர் பண்ணிக்கலாம், நம்ம நீங்கள் எந்த புக்கு வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு போஸ்டர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இவங்க ஆஃபர் பண்ணது என்ன அப்படின்னா, முதல்ல க்ரௌடை வந்து நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்றனால 10% வந்து எந்த புக்கு வாங்கினாலும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தள்ளுபடி டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி டெலிவரி சார்ஜஸ் வந்து கிடையாது, ஃப்ரீ டெலிவரி அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நீங்கள் வீட்டிலருந்தே எது வேணால் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு புக்கு 300 ரூபா அப்படின்னா எங்கிட்ட வாங்கினா அது 270 ரூபா தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து இவங்க எவ்வளவோ ப்ரொமோஷன் பண்ணி எவ்வளவோ வந்து மார்க்கெட்டிங் பண்ணால் கூட இந்த ஃப்ளிப்கார்ட் அப்படின்ற நிறுவனத்துக்கு கொஞ்சம் கூட யாருமே வந்து ஆர்டரே பண்ணலை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8-9 நாள் வரைக்குமே யாருமே எந்த விதமான ஆர்டருமே பண்ணலை. கடைசியாக ஆந்திராவிலேருந்து சந்திரன் அப்படின்ற ஒரு நபர் தான் ஒரு புக்கை ஆர்டர் பண்ணுறாங்க. லிவிங் மைக்ரோசாஃப்ட் டு தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு புக்கை வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. பண்ணவுடனே இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சச்சின் பென்சலும் பின்னி பென்சலும் ஓகே, கடைசியாக ஒரு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த புக்கை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போல்லாம் எந்த மாதிரி இருந்ததுன்னா, ஆன்லைன்லேயே வந்து பேமெண்ட் எப்படியாவது பண்ணிடணும், ஃபஸ்ட்டு அமௌண்ட் வந்து வாங்கிக்கிறணும் மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கை வந்து இவங்க அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு தேடுவாங்க, எங்கே புக்கு இருக்கோ அங்கே போய் வாங்கி இவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருந்தது. அப்போது இவர் ஆர்டர் பண்ண புக்கு வந்து எங்கேயுமே கிடைக்கல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 48 மணி நேரம் அலைஞ்சிருக்கிறாங்க, ஆனால் எந்த இடத்துலையுமே இவங்களுக்கு உண்டான அந்த புத்தகம் அப்படின்றது கிடைக்கவே இல்லை. அப்போ கடைசியாக பின்னி பேன்சல் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சந்திரன் அப்படின்ற நபருக்கு ஒரு இமெயில் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு 3 நாளுக்குள்ள நாங்கள் நீங்கள் கேட்ட புக்கை வந்து கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதனால் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்றத அந்த சந்திரன் அப்படின்ற நபரும் சொல்கிறாங்க. அதனால் சச்சின் பேன்சல் ஒரு பக்கம், பின்னி பேன்சல் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பிரிஞ்சு வேறு வேறு லைப்ரரிஸ், வேறு வேறு புக்ஸ் ஆஃப்ஸ் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சொப்னா புக்ஸ் ஆஃபில் தான் பார்த்திங்கன்னா சச்சின் பேன்சல் கண்டுபிடிக்கிறாங்க அவர் கேட்ட புக்கு. அந்த புக்கை வந்து கேட்ட அவங்க கண்டுபிடிச்ச உடனே அவங்க வந்து நேரடியாக அந்த சந்திரன் அப்படின்ற அவங்களுடைய வீட்டுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க. அதுவும் இவங்களுக்கு கீழே எம்ப்ளாயீஸ் எல்லாம் கிடையாது, சச்சின் பேன்சல் பின்னி பேன்சல் ரெண்டு பேருமே ஒரு ஸ்கூட்டரில் தான் போய் அந்த ஒரு டெலிவரி பண்ணுறாங்க. டெலிவரி பண்ணதுக்கப்புறமா ஃப்ரீ டெலிவரியாக இருந்தனால அந்த சந்திரன் அப்படின்ற நபருக்கும் அது ரொம்பவே பிடிக்குது. காரணம் என்னென்னா, 10% தள்ளுபடி வேறு, இருந்த இடத்துலேருந்தே புக்கு வாங்கியாச்சு, இவர் போய் எங்கேயுமே அலையலை, இவ்வளோ ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்றனால அவர் பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள நிறைய பேருக்கு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு ஆர்டர்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது இந்த ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்துக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிறுவனமும் பெரிய அளவில் வளர ஆரம்பிக்குது. 2008 தான் ஓரளவுக்கு வளர்ந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு 100 ஆர்டர்ஸ் இந்தியா முழுக்க இருந்து வரும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் அப்படின்றது வளர்ந்துருந்தது. இருந்தால் கூட இது மிகப்பெரிய வளர்ச்சியாக அப்படின்னா ரொம்பவே கம்மி தான். இந்தியா முழுக்க நேஷனல் லெவல் பார்த்தே 100 பேர் தான் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது பெரிய அளவு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு நேரத்தில் இன்டர்நெட் அப்படின்றது இந்தியாவில் அவ்வளோ பெரிய வளர்ச்சியும் இல்லாமல் இருந்தது. அதனாலே இவங்களுடைய ஃப்ளிப்கார்ட் அப்படின்ற நிறுவனத்தில் பெரிய அளவில் கொண்டு போக முடியல. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சு வந்து இவங்க கையில் இருந்தது. அதையும் எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ப்ரொமோஷன் ஃப்ளிப்கார்ட் தரப்புலேருந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ணணும்னா கொஞ்சம் முதலீடும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா வெறும் 4 லட்சம் வச்சுட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றனால, அப்போ இவங்க அதுவும் பார்த்திங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு லாஸ் தான் ஏற்பட்டதே ஒழிய ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கவே இல்லை. அப்போ நம்மளுடைய பிஸ்னஸை வந்து பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட, பெரிய பெரிய இன்வெஸ்டார்ஸ்கிட்ட போய் எங்களுக்கு எங்களுடைய கம்பெனி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்க கிடைக்க ப்ரொமோஷன் பயங்கரமாக இவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவர் ஒரு பக்கம் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதுவாக வந்து ப்ரொமோட் ஆக ஆரம்பிக்குது. எப்படின்னா, மக்கள் இவங்ககிட்ட வந்து இந்த சர்வீஸை வந்து அனுபவிக்கிறாங்க. ஒரு புக்கு ஆர்டர் பண்றாங்க, அந்த புக்கு வந்து 10% தள்ளுபடியோட கிடைக்குது, அதுவும் ஃப்ரீ டெலிவரி, எங்கேயும் போய் அலைய வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமா மக்களே அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு, அங்கே போய் நீங்க ஆர்டர் பண்ணிட்டா போதும், ஒரே வாரத்தில் உங்களுக்கு உண்டான புக்கு வந்துடும், அதுவும் 10% வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மக்களே அவங்களுக்குள்ள அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க.
இது ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தது ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்துக்கு. அதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. அப்போ இன்னொரு ஒரு தரப்பும் ஃப்ளிப்கார்ட் வந்து நினைக்கிறாங்க, ஏன் நம்ம அமேசான் எப்படி இதே மாதிரி தான் புக்க ஆரம்பித்தாங்க, அப்புறம் அவங்க எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்குள்ளேயும் வந்துட்டாங்க, அதே மாதிரி நம்மளும் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, எப்படியாவது நம்ம மொபைல்ஸ், பென் டிரைவ், மெமரி கார்டு, இந்த மாதிரி ஹெட்ஃபோன், சார்ஜர்ஸ் அப்படின்னு எல்லா எலக்ட்ரிக் டிவைசஸையுமே நம்ம விற்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இந்த ரெண்டு பேருமே இதை முடிவு பண்ணிட்டா கூட அந்த ஒரு நேரத்துலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பெரிய அளவில் தேவைப்பட்டது. ஆனால் இவங்களுடைய தெரிஞ்சவங்க எல்லாட்டையுமே வந்து கேட்குறாங்க, கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் வரைக்குமே இவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது. அதன் மூலமாக இந்த எலக்ட்ரிக் டிவைசஸையும் நிறைய வாங்கி இவங்க வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் டிவைசஸையும் தாண்டி லைஃப் ஸ்டைலுக்கு என்னெல்லாம் தேவை மக்களுக்கு அப்படின்ற அந்த பக்கமும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கூலிங் கிளாஸில் ஆரம்பித்து டிஷர்ட் வரைக்குமே எல்லா விஷயத்தையுமே இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் இவங்களுடைய நிறுவனம் வளர ஆரம்பிக்குது. ஆனால் அப்போ தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2010 சில ரூமர்ஸ் வந்து இன்டர்நெட்டில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய எந்த விஷயமே வந்து சரியா இல்லை, அவங்க வந்து டெலிவரி பண்ணும்போது வெறும் பாக்ஸாக வந்து வந்துடுது, அதனால் நம்ம முன்னாடியே பணம் கட்டுறனால அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு சில ரூமர்ஸ் வந்து பரவ ஆரம்பிக்குது. அப்போ ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்துக்கு இது மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது. அப்போ சச்சின் பேன்சலும் பின்னி பேன்சலும் பயங்கரமாக யோசிக்கிறாங்க, இப்போ மறுபடியும் நம்மளுடைய சேல்ஸ் அதிகரிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. காரணம் என்னென்னா, இந்த ரூமர்ஸை மிகப்பெரிய அளவில் ஸ்ப்ரெட் பண்ணனால மக்கள் எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. ஃப்ளிப்கார்டுடைய சேலும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிருந்தது. அப்போ இவங்க யோசிக்கிற விஷயம் என்னவாக இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சச்சின் பேன்சலும் பின்னி பேன்சலும் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ப்ராடக்ட் உங்கள் கையில் வந்துடட்டும், நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் பணம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முறையை இவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. மறுபடியும் எந்த இடத்துல இவருடைய கம்பெனி வந்து நின்னதோ அந்த இடத்துலையே ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பிக்குது. இப்படி வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் ஸ்னாப்டீல் போன்ற இன்னொரு ஒரு ஆன்லைன் ரீட்டைலிங்கும் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க காம்படிஷனுக்கு. இப்போ ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் அப்படின்னு சொல்லி ரெண்டு கம்பெனிஸ் வந்து இருக்கிறனால மக்கள் ரெண்டுத்துலேயுமே எது பெட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது ஃப்ளிப்கார்ட்டுக்கு. அதையும் தாண்டி 2013 வாக்கில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நேரத்துலலாம் அமேசான் கூட உள்ளே வந்துட்டாங்க இந்தியாவில். அமேசானும் மிகப்பெரிய ஒரு சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அமேசானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய நிறுவனம் அப்படின்றனால சர்வசாதாரணமாலாம் கிடையாது, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இன்னமும் கூட பயங்கரமாக இருந்தது. அதனால் அவங்களுடைய சேல்ஸ் அப்படின்ட்டு இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வளர ஆரம்பிச்சிருந்தது. அப்படி இருந்தால் கூட ஃப்ளிப்கார்ட் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது இந்த ரெண்டு நிறுவனங்களையும் தாண்டி நம்ம முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி புதிய புதிய ஆஃபர்களை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் 2014 தான் இவங்க முதல் முறையாக அந்த பிக் பில்லியன் டேஸ் அப்படின்ற அந்த பிக் பில்லியன் டேஸ் சேல்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஆஃபரை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா அந்த 2014 மட்டுமே ஒட்டுமொத்த ப்ராடக்ட்ஸுமே, அதாவது எலக்ட்ரானிக் டிவைசஸ், ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1,100,000 ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரே நாளில் விற்று தீர்த்துருக்குறாங்க. அந்தளவுக்கு இவருடைய நிறுவனம் மிகப்பெரிய அளவில் வளர ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக சொல்ல போனால் 2017 வாக்கில் 39.5% மார்க்கெட்டை இவர் ஃப்ளிப்கார்ட் தான் வந்து பிடிச்சிருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அமேசான், ஸ்னாப்டீல், அதுக்கப்புறம் இந்த ஃப்ளிப்கார்ட், இந்த மூணில் 39.5% அப்படின்னு சொல்லும்போது, உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு 1,000 கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்கன்னா அதில் 395 கஸ்டமர்ஸ் ஃப்ளிப்கார்டோடைய கஸ்டமர்ஸாக தான் இருந்தாங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இவங்களுடைய நிறுவனம் அடைய ஆரம்பிச்சிருந்தது. இப்போ ஒரு டவுட் இருக்கும், இவங்க எவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ வந்து சேல்ஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து டிஸ்கவுண்ட்லாம் பண்ணுறாங்க, அப்போ எப்படி ஃப்ளிப்கார்ட்டுக்கு லாபம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரெண்டு விதமாக வந்து லாபம் இருக்கும். ஒன்று சேல்ஸ் வால்யூம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சேல்ஸ் வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சாதாரண கடை இருக்குது சென்னையில், அந்த கடை நேரடியாக ஒரு ஹோல்சேலில் போய் ஒரு டிஷர்ட்டை 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த டிஷர்ட்டை அவங்க 150 ரூபாய்க்கு விற்பாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படி 150 ரூபாய்க்கு அவங்க விற்கும்போது ஒரு டிஷர்ட்டுக்கு அவங்களால 100 ரூபாய் லாபத்தை வந்து எடுக்க முடியும். அப்போ சென்னையை மட்டுமே மையமாக கொண்டு, அதுவும் சென்னையில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற ஒரு கடையினால் மேக்ஸிமம் எவ்வளோ ஒரு டிஷர்ட்டை வந்து விற்க முடியும் ஒரு நாளைக்கு அப்படின்னா அதிகபட்சம் 100 தான். 100 டிஷர்ட்டுக்கு மேலே அவங்களால விற்க முடியாது ஒரு நாளைக்கு. அப்படி அவங்களால 100 டிஷர்ட் விற்க முடியுது அப்படின்னா ஒரு டிஷர்ட்டுக்கு அவங்க 100 ரூபாய் லாபம் வைக்கிறாங்கன்னா 100 டிஷர்ட்டுக்கு அவங்களால 10,000 ரூபாய் லாபம் வந்து எடுக்க முடியும் 100 டிஷர்ட் விற்கிறதன் மூலமாக. இந்த மாதிரி சாதாரண கடைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது ஃப்ளிப்கார்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
அதே ஹோல்சேலில் போய் அதே 50 ரூபாய்க்கு டிஷர்ட் வாங்குவாங்க. ஆனால் இவங்க 100 ரூபாய் லாபம் வச்சு விற்க மாட்டாங்க, வெறும் 50 ரூபாய் லாபம் தான் வச்சு விற்பாங்க. அதாவது 50 ரூபாய் டிஷர்ட்டை சாதாரண கடைகள் 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஆனால் ஃப்ளிப்கார்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் 100 ரூபாய்க்கு விற்பாங்க. அப்போ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து அங்கே ஆன்லைன் தான் போவோம், அவங்க தான் வந்து கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. அதன் மூலமாக சேல்ஸ் வால்யூம் அப்படின்றது பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சென்னையை மையமாக வச்சு ஒரு கடை இருக்குன்னா சென்னையில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் அந்த சாதாரண கடையினால் இயங்க முடியும். ஆனால் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லும்போது நேஷனல் லெவலில் இருக்கிறனால ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் ஒரே நேரத்தில் கூட டிஷர்ட்ஸ் வந்து வாங்குறதுக்காண்டி ஆன்லைனில் அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க, அவங்களும் ஆர்டர் பண்ணுவாங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 1000 டிஷர்ட் ஃப்ளிப்கார்ட் வந்து விற்குது அப்படின்னு வச்சுக்கோமே. 1000 அப்படின்றது கம்மி தான், இருந்தால் கூட இந்த 1000 டிஷர்ட் இவங்க விற்கிறாங்க அப்படின்னாலே ஒரு டிஷர்ட்டுக்கு இவங்க 50 ரூபா லாபம் வச்சு விற்கிறாங்கன்னா அப்போ 1000 டிஷர்ட் இவங்கனால ஒரே நாளில் விற்க முடிஞ்சால் 50,000 ரூபா லாபத்தை வந்து இவங்களால எடுக்க முடியும். அப்போ யோசிச்சு பாருங்கள், சாதாரணமான கடைகள் 100 டிஷர்ட்டை தான் விற்க முடியுது அவங்களால, அது மட்டும் இல்லாமல் 100 ரூபா லாபம் வச்சு விற்றா கூட அவங்களால 10,000 ரூபா தான் ஒரு நாளைக்கு வந்து எடுக்க முடியும். ஆனா இவங்க 150 ரூபாய்க்கு விற்காம வெறும் 100 ரூபாய்க்கு 50 ரூபாய் கம்மியா வித்தே இவங்களால 50,000 ரூபாய் லாபம் வந்து எடுக்க முடியும். இதுதான் சேல்ஸ் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேல்ஸ் வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது சேல்ஸ் அதிகப்படுத்தி அதன் மூலமா லாபத்தை வந்து இவங்க அதிகப்படுத்திக்குவாங்க. இது ஒரு முறை. அப்படின்னா இன்னொரு ஒரு முறை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சாதாரணமான ஒரு மொபைல் ஷோரூம் இருக்குது அப்படின்னு வைங்களேன். அந்த மொபைல் ஷோரூமில் இருக்கிறத விட ஃப்ளிப்கார்ட்டில் கண்டிப்பாக ஒரு மொபைலோடைய ரேட் எடுத்துக்கிட்டோம்னா 500 ரூபா கம்மியாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மொபைலோடைய ரேட் 9,500 ரூபா அப்படின்னு ஷோரூமில் இருக்குன்னா அதே ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 9,000 ரூபான்னு இருக்கும். இப்போது இங்கே 9,500 ரூபா அதே ஆன்லைனில் 9,000 ஏன் 500 ரூபா கம்மி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து இவங்களுடைய அந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பயங்கரமாக இருக்கும். இப்போ ஃப்ளிப்கார்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான செலவுமே கிடையாது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கடைகள் இந்த ஷோரூம் வச்சுருக்கிறவங்களுக்கு எலக்ட்ரிக் பில் வரும், அதே மாதிரி அங்கே வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு வந்து சேலரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் இருக்குது இந்த ஷோரூமுக்கு. அதே இடத்துல ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து இருக்காது. இதனாலேயே அவங்க 500 ரூபா கம்மியாக அவங்களால் விற்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி சேல்ஸ் வால்யூமும் இதில் வந்து வரும். ஒரு பர்டிகுலர் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 மொபைல் ஃபோன் விற்குது அப்படின்றதே பெரிய விஷயம். ஆனால் இதே ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க இந்தியா ஃபுல்லாக இவங்களுடைய சேல்ஸ் இருக்குது அப்படின்றனால இவங்களால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 மொபைல் ஃபோனுக்கு மேலேயே விற்க முடியும். அவ்வளோ மொபைல் ஃபோன் ஒரே நாளில் விற்க முடியும், அவ்வளோ இயர்னிங்ஸ் வந்து இவங்களால் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த ரெண்டு விஷயந்தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுக்கும் சாதாரணமாக இந்த ரீட்டெயில் ஷாப்பிங்கில் சாதாரணமாக இருக்கக்கூடிய கடைகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதனால தான் ஃப்ளிப்கார்ட்னால் கம்மியான ரேட்டு கொடுத்தாலும் டிஸ்கவுண்ட்டும் ஆஃபர்ஸோ கொடுத்தாலும் அவங்களால சம்பாதிக்க முடியுது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அப்படின்ற மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி இருந்தனால அமேசான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க வந்து போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க ஃப்ளிப்கார்ட்டை அக்வயர் பண்ணுறதுக்காண்டி வாங்குறதுக்காண்டி. அதே சமயம் வால்மார்ட்டும் அமெரிக்கா நிறுவனம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. அமேசானுக்கு ஃப்ளிப்கார்ட்டை கொடுக்கக்கூடாது, வால்மார்ட் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ளிப்கார்ட்டை வால்மார்ட் வந்து வாங்குறதுக்காண்டி முடிவு பண்ணுறாங்க. 2018 மே 4 அன்னைக்கு அந்த அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணப்படுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா 77% பங்குகளை இவங்க வால்மார்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கிடுறாங்க. இதன் மூலமாக இதை அறிவிக்கிறது அஃபீஷியலாக அப்படின்னு பார்த்தா 2018 மே 9 அன்னைக்கு இதை அறிவிக்கிறாங்க. இதன் மூலமாக ஃப்ளிப்கார்ட் அப்படின்றது அப்படியே நேரடியாக வால்மார்ட்டோடைய கைக்கு போயிருச்சு. அது ஏன் அப்படின்னு சொன்னால் சச்சின் பேன்சலாக இருக்கட்டும் இல்லைனா பின்னி பேன்சலாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேத்துக்குமே இருந்தது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். அவங்க வேறு வேறு கம்பெனிஸ்டேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி தான் அவங்களுடைய நிறுவனத்தை இவ்வளோ பெருசாக வளர்த்துட்டு இருந்தாங்க. அதனாலே இவங்களால் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை அவங்களுடைய கைக்குள்ளே வச்சுக்க முடியல. ஸோ சச்சின் பன்சல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டிலேயே அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா அவர் பார்த்தீங்கன்னா வேற ஒரு நிறுவனத்தை BACQ அப்படின்னு சொல்லி வேற ஒரு நிறுவனத்தை தொடங்கி அவர் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னி பன்சல் பொறுத்த வரைக்கும் அதே ஃப்ளிப்கார்ட்டில் தான் இருக்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஷேர் வேல்யூ அப்படின்னு சொன்னால் வெறும் 3.something தான் இருக்குது பெர்சன்டேஜ். அதாவது ஒரு 100 ரூபா அந்த ஃப்ளிப்கார்ட்டோடைய மதிப்பு அப்படின்னா வெறும் 3 ரூபா தான் இவருடைய வேல்யூ, இவருடைய பணம் அதாவது பின்னி பேன்சலோடைய பணம் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வேறு நிறுவனங்கள் இந்த ஃப்ளிப்கார்ட்டை வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. குறிப்பாக சொல்லப்போனால் வால்மார்ட் வந்து கிட்டத்தட்ட 80%க்கும் மேலே அவங்க தான் வந்து வச்சுருக்கிறாங்க ஃப்ளிப்கார்ட்டை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது சீனாவுடைய நிறுவனமான டென்சென்ட். ஸோ இந்த ரெண்டு பேரும் தான் முதல் இரண்டு இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு கம்பெனிஸ் வருது, கடைசியாக தான் பின்னி பேன்சலே வராங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சிஇஓ சேர்மன் அப்படின்னா அந்த பொறுப்பில் இருந்து இவங்க வெளியேறிடுறாங்க. வெளியேறினதுக்கப்புறமா கல்யாண கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர்
இப்போ சிஇஓவாக ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து இருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் யார் கையில் யாரோ தொடங்கி யாரோ கையில் போயிருந்தாலும் இந்த ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கும் போது அமேசான் அப்படின்றது இன்னொரு பக்கம் பெரிய அளவில் வளர்ந்துருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே இன்றைக்கி வரைக்குமே இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, அதாவது சாதாரணமான ஒரு பிளாட்ஃபார்மில் விற்கிறவங்களோ இல்லை சாதாரணமாக கடை போட்டு விற்கிறவங்களோ அவங்களுக்கு உள்ள ஒரு அட்வான்டேஜ் இவங்களை விட என்ன அப்படின்னா, அவங்களால நேரடியாக ஒரு பொருளை வந்து ஒரே நாளில் இப்போ கஸ்டமர்ஸ் வந்து இன்றைக்கே வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக அவங்களால ஒரு ஷோரூமில் போய் தான் மொபைல் ஃபோன் வாங்க முடியும். ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ அவங்க ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்களுடைய கைக்கு கிடைக்காது, ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு நாள் ஆச்சு டைம் எடுக்கும். ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட்டாக சாதாரணமான கடைகளுக்கு இருக்குது, இதை பயன்படுத்தி வேறு ஏதாவது செய்ய பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான ஃப்ளிப்கார்ட் மாதிரியான நிறுவனங்கள் தொடர்ந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, இதை ஒரே நாளில் டெலிவரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான நடவடிக்கைகள் இவங்க ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் எது எப்படி இருந்தாலும் இந்த ஆன்லைன் ரீட்டைலிங் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டே தான் போகுது, இது நிற்க போகிறது இல்லை அப்படின்றது உண்மைதான். ஸோ இந்த சச்சின் பேன்சல் பின்னி பேன்சல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.